மின்சாரம் இல்லை என்பதால் பயன்படுத்தப்பட்ட ஜெனரேட்டரிலிருந்து வெளியான புகை தாய் மகள் ஆகியோரின் உயிர் போக காரணமாக இருக்கிறது. கரூர் மாவட்டத்தில் நடந்த இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? தாயும் மகளும் இப்படி உயிரற்று கிடப்பார்கள் என இவர்களது குடும்பத்தார் சற்றும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். கடந்த 3 நாட்களாக மின்சாரம் இல்லை, கனமழை பெய்யும் என்பதால் முன்னெச்சரிக்கையாக சொந்த ஊருக்கு வந்த +1 படிக்கும் மாணவி கடையிலிருந்த ஜெனரேட்டரை வீட்டிற்கு கொண்டு வந்தனர். ஆனால் அந்த ஜெனரேட்டரே தாயும் மகளும் உயிரிழக்க காரணமாக இருந்தது எப்படி? கரூர் வாய்க்கால் மேட்டில் பழக்கடை வைத்திருக்கும் ராஜாவின் வீடு இது. ராஜா சுந்தரி தம்பதிக்கு ராகவி, ரஞ்சித், ரகு என 3 குழந்தைகள் உள்ளன. இதில் ராகவி சென்னையில் உள்ள தனியார் பள்ளியில் +1 படித்து வந்தார். ரஞ்சித்தும் ரகுவும் பரமத்தியில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வருகின்றனர். சென்னையில் கனமழை பெய்யும் என்ற அறிவிப்பை அடுத்து மகளை கரூருக்கு அழைத்து வந்துள்ளனர். இந்த நிலையில் 3 நாட்களாக இவர்கள் வசிக்கும் பகுதியில் மின் இணைப்பு துண்டிப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இவர்களது வீட்டில் மின் மீட்டர் பழுது ஏற்பட்டதால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்ட போதும் இவர்களது வீட்டிற்கு மின் இணைப்பு கிடைக்கவில்லை. சென்னையிலிருந்து வந்திருக்கும் மகள் நிம்மதியாக தூங்க வேண்டும் என்பதால் பழக்கடையிலிருந்த ஜெனரேட்டரை எடுத்து வந்து வீட்டின் முன்பு ராஜா வைத்திருக்கிறார். ஜெனரேட்டரில் உற்பத்தியாகும் மின்சாரத்தில் இயங்கும் சின்ன மின் விசிறியை பக்கத்து வீட்டிலிருந்து ராஜா வாங்கி வந்துள்ளார். வழக்கம் போல ஜெனரேட்டரை இயக்கி ஞாயிறு இரவு தூங்கிய போது அதிலிருந்து வெளியான புகை வீட்டிற்குள் இயக்கப்பட்ட டேபிள் மின் விசிறியால் வீட்டிற்குள் அதிக அளவு சென்றது. இதனை அறியாது அயர்ந்து தூங்கிய சுந்தரி, ராகவி இருவரும் அந்த காற்றை சுவாசித்ததால் மூச்சு திணறி உயிரிழந்துள்ளனர். வீட்டில் தூங்க இடமில்லை என்று பழக்கடையில் ராஜா தூங்கியதால் அவர் உயிர் தப்பித்துள்ளார். சம்பவம் அறிந்த கரூர் காவல்துறையினர் இருவரது உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விதி வலியது என்பதைப் போல பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென சென்னையிலிருந்து கரூர் வந்த மாணவியும் உடன் தூங்கிய தாயும் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.